கம் டு மதுரை அம்மாச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தெய்வீக மூலிகை பொடி தயாரிக்க போகிறேன், வீட்லேயே தயாரிக்க போகிறேன். அதுக்கு வேணுங்கிற பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பூஜை பொடி வந்து தெய்வீக மூலிகை பொடின்னு சொல்லுவாங்க. இதை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், எத்தனைக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அதை வாங்க பார்க்கலாம். என் அம்மாவுக்கு திருக்கல்யாணம், நாளைக்கு தேரோட்டம், அதுக்கப்புறம் எதிர்ச்சி எவ்வளோ, அதனால தான் மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி மஞ்சள் பொடியோட. அடுத்தடுத்து ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். பூஜை பொடி, தெய்வீக ஆகர்ஷண பொடி, தெய்வீக மூலி பொடின்னு சொல்லுவாங்க. நான் வீட்டிலே தயார் பண்ணியிருக்கேன். இதே அளவுகளோடு இதே நீ செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சேனலில் மங்களகரமான ஒரு பூஜை பொடி தயாரிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம், அதனால் மங்களகரமாகவே ஆரம்பிப்போம் இந்த மாதத்தில். அடுத்தடுத்து அடுத்து திருவிழா தான் நம்மளுக்கு, அடுத்தடுத்து சித்திரை பிறந்துட்டாலே அடுத்தடுத்து திருவிழா தான். அதுக்கு தேவையான பூஜை பொடி நம்ம தயாரித்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப லட்சுமி கடாசமாக இருக்கும், வீடே வந்து தெய்வீகமாக இருக்கும். அதுக்கு வந்து தேவையான பொருளாக நான் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, ஏலக்காய், சூடம், மஞ்சள் பொடி, சந்தனப்பொடி, விட்டி வேர், கிராம்பு, பச்சை கருப்பூர் எடுத்து வச்சுருக்கேன். இது அத்தனை பொருளையுமே வந்து மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிக்கிறணும். அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் ஜவ்வாது சேர்த்துக்கிட்டோம்னா இந்த பூஜை பொருள் வந்து ரெடி, பூஜை பவுடர் ரெடி ஆயிரும். பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் எப்பயுமே நம்ம பூஜா ரூமில் வந்து கொஞ்சம் சோம்பு, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, கொஞ்சம் சூடம், கொஞ்சம் பச்சை கற்பூரம், இதை எல்லாமே போட்டு எப்பயுமே வந்து பூஜை அறையில் இது நம்ம வீட்டில் இருக்கணும். வச்சுட்டு வியாழக்கிழமை மாற்றிடுங்க. வெள்ளிக்கிழமை வச்சு சாமி கும்பிடுமோ இதை எடுத்து வச்சுட்டு எப்பயுமே ஆனால் கண்டிப்பாக இருக்கணும். கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பச்சை கற்பூரம் கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து லட்சுமி கடாட்சம் உள்ள பொருட்கள். சின்ன மண்பானை மாதிரி எடுத்துக்கோங்கப்பா. அது இதுலேயுமே வந்து கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் போட்டு வடகிழக்கு மூலையில் வச்சிடணும். நம்ம எப்பயுமே வந்து இந்த தண்ணி நிரப்பி வடகிழக்கு மூலையில் கண்டிப்பாக வைக்கணும். தென்கிழக்கு மூலையில் அடுப்பு வச்சிடணும், வடகிழக்கு மூலையில் இந்த மாதிரி வச்சிட்டோம்னா ரொம்ப லட்சுமி கடாட்சம், எந்த ஒரு தீய சக்தியும் நம்மளை அண்டாது, நம்ம வீட்டுக்குள்ளே வராது. இந்த வெட்டி வேறு, இந்த வெட்டி வேறு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதையும் மொத்தமாக வாங்கி நம்ம பூஜை அறையில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். இந்த மனமும் நல்லா இருக்கும். பூஜை அறையை திறக்கும் போதே நல்ல கம கம கமன் இருக்கும். வீடு எப்பயுமே வந்து நல்ல மனத்தோடு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெய்வீக சக்தி வந்து நம்ம வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து கோரோசனை, கோரோசனை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதையுமே வந்து கொஞ்சம் அந்த பூஜை பவுடரோட கலந்துக்கலாம். ரொம்ப தெய்வீக சக்தி, இது ரொம்ப ரொம்ப தெய்வீக சக்தியமான கொண்டது. இதை வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலக்கி, புணுகும் இதுவும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலக்கி நெத்தியில் போட்டுக்கிட்டோம்னா, நெத்தியில் லேசாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. வெளியில் போகும்போதெல்லாம் வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அதை நீங்கள் வச்சுக்கணும். பொம்பளை பிள்ளையெல்லாம் பொடி மொத்தமாக அரைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க முடியாது. கரைசில் அரைச்சிட்டு தான் நம்ம வந்து ஜவ்வாது கலந்துக்கிறோம், இல்லைன்னா மிக்சி வந்து வாட வந்துடும். மொத்தமாக அரைக்கிறதுனா நீங்கள் வந்து ஒரு மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். எல்லாமே கூட கூட 50 கிராம் 50 கிராம் போட்டு, இல்லைனா 100 கிராம் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் அரைச்சி முடித்த பிறகு தான் ஜவ்வாது வந்து தனியாக கலந்துக்கிறணும். இப்போ நம்ம இதை மிக்சியில் கொடுத்து நான் அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். முதல்ல சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு வெட்டி வேர் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சந்தன பவுடர், இது கஸ்தூரி மஞ்சள் பவுடர், இதை முதல்ல அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வரும், வெட்டி வேறு இருக்கிறனால இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம சலிச்சுக்கலாம். கடைசியில் வந்து பச்சை கற்பூரமும் சூடமும் போட்டுக்கிடுவோம். கிராம்பு கண்டிப்பாக போட்டாகணும், போட்டுக்கலாம். அடுத்து ஏலக்காய், இதையும் கொடுத்து மிக்சியில் அரைச்சிடுது. பூஜை பவுடர், தெய்வீக மூலிகை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் திப்பி வெட்டி வேறு போட்டுக்கிறனால கொஞ்சம் திப்பியாக இருக்கும். நம்ம அதை சலித்து எடுத்துக்கலாம். சலித்து எடுத்துட்டேன், நல்லா வந்திருக்கு பாருங்கள் பவுடரு. இந்த மாதிரி சல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நல்ல டைட்டான பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடலாம். எப்பப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரைச்ச மஞ்சள் பொடியோட கடைசியில் கொஞ்சம் ஜவ்வாது கலந்துக்கிறோம். இதுதான் ரொம்ப வாடையாக இருக்கும் நம்மளுக்கு, ரொம்ப மனமானது. மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கண்டிப்பாக ஜவ்வாது போடக்கூடாது, மிக்சி பூரா வாடை அடிக்கும், அது ரொம்ப வாசனை பொருள். அதனால் நம்ம அரைச்சி முடிச்சுட்டு சலித்து எடுத்த பிறகு அந்த ஒரு பிஞ்சு இல்லைன்னா ரெண்டு பிஞ்சு உங்களுக்கு தேவையான அளவு கலந்துக்கோங்க. அது கொஞ்சம் 40 ரூபா தான் நினைக்கிறேன், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வீடு கழுவ முடியலை அப்படின்னா இதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த பூஜை பொருளில் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டு இதை வந்து நல்லா வீட்டில் அடுப்படி, ரூமு, ஹால் எல்லாத்துலேயுமே வந்து மூளை மூளைக்கு எல்லாத்தையும் நல்லா தொளிச்சு விட்டணும். அது வீடே மணக்கும், கண்டிப்பாக செய்யணும். இது கொஞ்சம் திப்பி இருக்குல்ல, இதையுமே நீங்கள் வேஸ்ட் ஆக்க வேண்டாம். இதையுமே இந்த தண்ணியில் கலந்து வீடு பூரா தொளிச்சு விடணும், வாசலையும் தொளிச்சு விடுங்க, நல்லாயிருக்கும். அந்த வெட்டி வேர்லாம் கலந்தால் கண்டிப்பாக வாசல் தெளிக்கும் போது கொஞ்சம் வெட்டி வேர் கலந்து தெளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை ரூமெல்லாம் கழுவிட்டு பூஜை ரூமில் சாமி போட்டெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள், இந்த மஞ்சள் எடுத்துகிட்டு கொஞ்சம் பன்னீர் கலந்துக்குங்க. பன்னீர் கலந்து இதையுமே வந்து சாமி படங்களுக்கு தொட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப மனமாக இருக்கும்.
நல்லா கலக்கி நல்லா கெட்டியாகவும் இருக்கும், நல்ல மஞ்சள் கலரில் நல்லா இருக்கும், கெட்டியாக இருக்கும். விளக்கு ஏற்றுறதுக்கும் இந்த மஞ்சள் தான் தொட்டு வச்சுக்கலாம். இதுவுமே விளக்கு எரியும் போது நல்ல மங்களகரமாகவும் இருக்கும். மஞ்சள் அந்த பொடியெல்லாம் எல்லாமே கலந்துருக்கனால நல்ல வாசனையோடையும் இருக்கும். இந்த மாதிரி தொட்டு வச்சுக்கோங்க. இது பாருங்கள், தாளம்பு குங்குமம் நான் வீட்டிலேயே செஞ்சது. அடுத்தடுத்து வீடியோவில் நான் போடுறேன், பூஜையறை வீடியோவில் அடுத்தடுத்து வந்து நான் ஒவ்வொன்றா போடுறேன். நான் இந்த குங்குமம் வந்து அப்படி ஒரு மணக்கும். மதுரையில் வந்து இது ஸ்பெஷல். தாளம்பு குங்குமம்னாலே எல்லா மீனாட்சிங்களும் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இந்த குங்குமத்தை தொட்டுச்சுன்னா இதுவும் நல்ல வாசனையோடு இருக்கும். மஞ்சளோ குங்குமமோ எது எது கலந்தாலுமே நீங்கள் பன்னீர் கலந்தே செய்யுங்க, அதுவுமே கொஞ்சம் வாசனை மிக்க தான். இந்த மாதிரி தொட்டு வச்சா நல்ல வாடையோட எதிர்மறை சக்தியெலாம் ஓடி போயிடும். இந்த மாதிரி நம்ம வந்து பூஜை பவுடர் யூஸ் பண்ணும்போது வீட்டில் வந்து தெய்வீ சக்தி தான் நடமாட்டம் இருக்கும் அதிகமாகவே. இந்த மாதிரி இந்த விளக்கு ஏற்றுற இடத்துல நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் தொட்டு வைக்கவே கூடாது, கருகிடக்கூடாது மஞ்சள் குங்குமம். அதனால் இந்த இடத்துல தான் வைக்கணும். சில பேர் இந்த இடத்துல வைக்கிறாங்க, ஆனால் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி மொத்தமாக ஒரு பாக்கெட்டில் விற்கும் நாட்டு மருந்து கடையில். இதை வாங்கிட்டு இந்த திரியில் ஒவ்வொரு திரியாக ரெண்டு திரி சேர்த்துட்டு இதையுமே இந்த மஞ்சளில் வந்து நல்லா தோச்சி இப்படி எடுத்துகிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லாயிருக்கும். இது எரியும் போது இந்த வாசனை வரும்ல, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த திரியிலேயே நம்ம மஞ்சள் தடவி இருக்கோமா, அந்த எரியும் போது அந்த துவாலையிலேருந்து அந்த மஞ்சள் வாடை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எத்தினீங்கன்னா இதுவுமே நம்ம வீட்டுக்கு தெய்வீக சக்தி அதிகமாக கொடுக்கும். பூஜை அறைக்கு கோலம் போடும்போது பச்சரிசி மாவில் இந்த பொடியை கலந்து கோலம் போடலாம், தெய்வீக சக்தி அதிகமாக கொடுக்கும். பூஜை அறையிலையும் போடலாம், வாசல்லையும் போடலாம். பூஜை பவுடர் வீடியோ பிடிச்சிருந்தா மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.